ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கடைபிடித்து நோயின்றி வாழ நம் சித்தர் பெருமக்கள் பல எளிய வழிமுறைகளை பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னரே நமக்காக சென்றுள்ளனர் அதில் நாம் நோயின்றி வாழ உதவும் பஞ்சகல்பம் மிக முக்கியமான ஒன்று சித்தர்கள் அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த பஞ்சகல்ப மூலிகை குளியல் பொடி செய்ய என்ன மூலிகைகள் தேவை பஞ்சகல்பம் எப்படி செய்ய வேண்டும் பஞ்சகல்பத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும் பஞ்சகல்பம் உபயோகிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை எல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சகல்பம் செய்ய என்ன மூலிகைகள் தேவை இதை பற்றி முதல்ல பார்க்கலாம் பஞ்சகல்பம் பற்றி போகர் சித்தர் தேரையர் சித்தர் தங்களது போகர் ஏழாயிரம் போகர் கற்பம் தேரையர் வைத்திய காவியம் போன்ற நூல்களில் பாடியுள்ளனர் தகவல் களஞ்சியமான அபிதான சிந்தாமணியிலும் கூட பஞ்சகல்பம் பற்றிய குறிப்புகள் உள்ளன ஒரு கிலோ பஞ்சகல்பம் செய்ய தேவையான மூலப்பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் உங்களுக்கு வீடியோலையும் காமிச்சிருக்கோம் வெள்ளை மிளகு இரநூறு கிராம் கடுக்காய் தோல் இரநூறு கிராம் வேப்பம் வித்து இரநூறு கிராம் நெல்லி வற்றல் இரநூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் இருநூறு கிராம் மேலே சொன்ன அனைத்து பொருட்களும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்களே வீட்டில் இதை அரைத்து கொள்ளலாம் நம் அன்பர்களுக்காக நாங்களும் பஞ்சகல்பத்தை தரமான மூலப்பொருட்களை வாங்கி தயார் செய்து வைத்துள்ளோம் வேண்டிய அன்பர்கள் வீடியோவில் கொடுக்கப்பட்ட லிங்கில் ஆர்டர் செய்தால் இரண்டு நாட்களில் கொரியர் மூலம் வந்து சேரும் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் முதல் கமெண்டிலும் ஆர்டர் செய்ய வேண்டிய லிங்கை கொடுத்துள்ளோம் காற்று புகாத பாத்திரத்தில் நீர் படாமல் மூடி வைத்தால் இந்த பொடி ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை கூட நம்மளால் உபயோகிக்க முடியும் பஞ்சகல்பம் எப்படி செய்ய வேண்டும்னு பார்க்கலாம் இந்த ஐந்து பொருட்களையும் சமையடை எடை எடுத்துக்கொண்டு நன்றாக பொடி செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முக்கிய குறிப்பு பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே பல பதிவுகளில் சொன்னது போல கடுக்காய்க்கு அகனஞ்சு எனவே அதன் கொட்டையை நீக்கிய பின்பு மேல் இருக்கும் தோலை மட்டுமே நாம் உபயோகிக்க வேண்டும் கடைகளில் நாம் வாங்கும் கடுக்காய் பொடி இவ்வாறு தயாரிக்கப்படுகிறதா அப்படின்னு எங்களுக்கு தெரியல எனவே அன்பர்கள் முழு கடுக்காய் வாங்கி கொட்டையை நீக்கி தோலை பொடி செய்து உபயோகித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பஞ்சகல்பத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அல்லது மூன்று டீஸ்பூன் பஞ்சகல்ப மூலிகை குளியல் பொடியை இருநூறிலிருந்து இரநூத்தம்பது மில்லி காய்ச்சாத பாலில் நன்றாக முதலில் கலக்க வேண்டும் பொடி பாலில் நன்கு கலந்த பின்னர் சிறு நெருப்பு அதாவது உங்களோட கேஸ் அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேம் மீடியா அந்த மினிமம் ஃப்ளேமில் காய்ச்ச வேண்டும் கட்டாயம் ஐஃப்ளேம் வைத்து நம்ம காய்ச்சக்கூடாது ஒரு கரண்டியை வைத்து கிண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் சிறிது நேரத்தில் லேசாக ஆவி வர ஆரம்பிக்கும் அப்போது அடுப்பை நாம் அணைத்து விட வேண்டும் ரொம்ப கொதிக்க வைத்தா என்ன ஆகும்னா இந்த கலவை வந்து திரண்டு போய்விடும் சூடு ஆறிய பின் தலை முதல் பாதம் வரை உடம்பு முழுவதும் கண்களை தவிர உடம்பு முழுவதும் தேய்த்து இருபது டு முப்பது நிமிடங்கள் நாம் காய வைக்க வேண்டும் முப்பது நிமிடங்களில் நன்கு காய்ந்து இந்த கலவை வந்து இறுகிவிடும் பின்னர் வெதுவெதுப்பான வெதுப்பான வெந்நீரில் நாம் குளிக்க வேண்டும் அப்போது சோப்பு ஷாம்பு போன்றவற்றை கட்டாயம் உபயோகிக்க கூடாது சேக்காய் உபயோகிக்கலாம் தலைக்கு நீர் ஓற்றும் போது கவனமாக கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் வெண்மிளகு இருப்பதால் கண்ணில் பட்டால் எரிச்சல் ஏற்படும் குளிக்கும் போதே நம் உடம்பில் இருந்து உஷ்ணம் வெளியேறுவதை நம்மால் உணர முடியும் குளித்து முடித்ததும் நம் உடம்பு லேசாக இருப்பதை கூட நம்மளால் உணர முடியும் பத்து வயதிற்கு மேலுள்ள சிறுவர்களிலிருந்து இந்த பொடியை உபயோகிக்கலாம் பத்து வயதிற்கு மேலுள்ள சிறுவர்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தினால் போதுமானது பெரியவர்கள் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறையோ இருமுறையோ இந்த பஞ்சகல்ப குளியலை பின்பற்றி குளிக்கலாம் பஞ்சகல்பக் குளியலின் முழு பயனைப் பெற நாம் பஞ்சகல்பம் உபயோகிக்கும் அன்று பின்பற்ற வேண்டியவை என்ன அதை பற்றி இப்போ பார்க்கலாம் அன்று அசைவம் சாப்பிடக்கூடாது எளிதில் ஜீரணமாகக்கூடிய சைவ உணவுகளை நாம் சாப்பிடலாம் அதுவும் இல்லாமல் குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் மற்ற குளிர்ந்த உணவு உணவு பதார்த்தங்கள் கூடவே கூடாது பகலில் கட்டாயம் தூங்கக்கூடாது தாம்பத்தியத்தில் அன்று ஈடுபடக்கூடாது இரவு லேசான சைவ உணவை உண்டு சீக்கிரம் தூங்க செல்ல வேண்டும் இதுதான் பஞ்சகல்ப குளியலின் முழு பயனை பெற நாம் செய்ய வேண்டியவை பஞ்சகல்பம் உபயோகிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் பஞ்சகல்ப குளியல் நம் உடல் உஷ்ணத்தை குறைத்து பஞ்சபோத அழுக்குகளை நீக்கும் நாள்பட்ட தலைவலியை நீக்கும் கண் எரிச்சலை குறைத்து நம் கண்களை பலப்படுத்தும் நம் உடம்பில் உள்ள நச்சு நீரை வெளியேற்றும் பித்தம் தனியும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் கபாலத்தை கெட்டியாக்கும் தலைமுடி கருப்பாக வளர உதவும் சரும வியாதிகளை அண்டவிடாமல் செய்து தோலை பொலிவடையச் செய்யும் பொடுகு தொல்லையை நீக்கும் இது நம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி நம்மை காக்கும் பஞ்சகல்பத்தை நாம் சொன்னது போல முறைப்படி பயன்படுத்தி வந்தால் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வகையான நோய்கள் மற்றும் நரை திரை வராது என்று சித்தர்கள் தங்கள் நூல்களில் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் எனவே நம் ஆலயம் செல்வியர் அன்பர்கள் சித்தர் பெருமக்கள் அருளிய இந்த எளிய வழிமுறையை பின்பற்றி நோயற்ற பெருவாழ்வை பெற்று இன்பமாக வாழ வாழ்த்தி வணங்குகின்றோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க சித்தர் மருத்துவத்தில் இந்த பொடி ஒரு முக்கியமான மற்றும் அவசியமான ஒரு பொடி அதனால் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க நாம் ஏற்கனவே சொன்னது போல நம் அன்பர்களுக்காக நாங்களும் பஞ்சகல்பத்தை தரமான மூலப்பொருட்களை வாங்கி தயார் செய்து வைத்துள்ளோம் வேண்டிய அன்பர்கள் வீடியோவில் கொடுக்கப்பட்ட லிங்கில் ஆர்டர் செய்தால் இரண்டு நாட்களில் கொரியர் மூலம் வந்து சேரும் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் முதல் கமெண்டிலும் ஆர்டர் செய்ய வேண்டிய லிங்கை நாங்கள் கொடுத்துள்ளோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்